செம மிஸ்டியானா உண்மையாகவே சூப்பர் டெஸ்டினேஷன் பிளேஸ் இந்த வாகமன். ஸோ அவ்வளோ இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் நான் வரும்போது இங்கே கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. டைம் ரொம்ப எடுத்து ஆல்ரெடி பண்ணின ஒன் எப்போ பயந்துட்டேன். டைம் 12:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலி 1:00 கிளம்பலாம்னு நினச்சோம். அப்போ செம மிஸ்டு ஆனா அம்மா மிஸ்ட்டு. இந்த இடம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. எங்களோட சைடு சேடல் பேக் எல்லாம் கட்டி காரில் போட்டோம். ஏன்னா அதில் நான் என்ன பண்ணிருந்தேன், சேடல் பேக் நல்லாயிருக்கு, வாட்டர் ப்ரூஃப் தான் நினைவே இல்லை. பட் நான் ஜிப்பை வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஈரமாயிடுச்சு. ட்ரெஸ்லாம் ரொம்ப இல்லை, சும்மா அங்கங்கே ட்ராப்பாக. பட் இந்த குளிரில் அதே போடுறது கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது, அதனால் சேடல் பேக் கட்டி வச்சாச்சு. தேவையான கேமரா பின்னால் ஒரு டாப் பாக்ஸ், அதில் சும்மா அந்த வாட்டர் கேன் அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு ஜாலியாக நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 hours 45 minutes காட்டுது கொடைக்கானல். மொத்தம் 191 kilometers. செம மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் எவ்வளோ மழை, இப்போ பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு. அப்பா உண்மையாகவே சூப்பர் டெஸ்டினேஷன் கைஸ் இந்த வாகமன். சேம் அதே ரூட் தான், இங்கேருந்து டைரெக்டாக குமிலி, குமிலியிலேருந்து தேனி, அப்படியே பத்தலகுண்டு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே வந்து இதுதான், ஜியான் வேலி ஹோம் ஸ்டேன்னு. நல்லா இருந்தது. 2 queen size பெட் கொடுத்துருந்தாங்க, 1200 rupees சொல்லியிருந்தார். நான் உங்களுக்கு அவர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த பக்கம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழை. அப்போ வந்து என் கேமரா வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. அப்போது வந்தது பாருங்கள் அப்படியே சரியான ஃபால்ஸ் மாதிரி, இவ்வளோ வைசர் திறந்து விட்டுருந்தேன்னா அப்படியே சுற்றி சுற்றிதோ இந்த இடம்லாம் எல்லாமே குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரியே கொட்டிகிட்டு இருந்தது அந்த மழையில். அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. இப்போ எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரில. உண்மையாகவே சூப்பர் இடங்க வாகமன். வீக்கெண்டில் ஜாலியாக வந்துட்டு போகலாம். பட் ஒரு 4-5 days தங்குற மாதிரிலாம் ஒன்றும் பிளேசஸ் கிடையாது. இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் ஆனால் பைன் ஃபாரஸ்ட் பார்க்கல, மெடோஸ் எதுவுமே பார்க்கல. பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் இந்த மழைக்கு. ஒரு இடம் நல்லா அப்படியே ஸ்டீப்பாக ஏறுது, ஒரு இடம் அப்படியே இறங்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக ரோட் போட்டிருக்காங்க, ஸ்டீப்பு டவுன் ஸ்டீப்பு டவுனுன்னு. ஓகே, நான் கொஞ்சம் வைசர் திறந்து விட்டுக்கிறேன், உள்ள வைசர் ஈரமாயிட்டேன். பாருங்க எவ்வளோ மிஸ்டு, அப்பா சொருங்க இந்த இடம் சீரியஸாக. இதெல்லாம் அப்படியே ஸ்டீப் டவுன் தான். வைசர் நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருந்தேன் லாஸ்ட்டாக அந்த பிரிட்ஜ் மேலே போட்டிங் பண்ணுறப்பெல்லாம். மழையில் லைட்டாக வைசர் உள்ளெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் நான் வரும்போது இங்கே எல்லா இடத்துலையும் கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. அவ்வளோ மழை, அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் நான் போகும்போது பேட்டரி காலி என்னோடய கேமராவில், அதனால் எடுக்க முடியல.
இங்கே பாருங்கள் குட்டி ஃபால்ஸு. ஏன் நாங்கள் இவ்வளோ அவசர அவசரமாக கொடைக்கானல் போனோம்னா, கொடைக்கானலில் நாங்கள் ரூம் ஸ்டே எதுவுமே எடுக்கல, இன்னும் ரூம் ஸ்டே எதுவுமே எடுக்கல. ப்ளஸ் எல்லா ரூம்ஸும் புக்குன்னு வருது ஏற்கனவே, சாரி ஏற்கனவே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கே போய் எப்படி ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரில. பாருங்கள் ஃபுல்லாக பிளான்டேஷன் தாங்க, டீ பிளான்டேஷன் அதிகமாக இருக்குது. பட் இதில் என்னென்னா பராமரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அப்படியே யாருமே இல்லாமல் இருக்காங்க, எப்பவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. மற்றபடி எங்கேயுமே ஆளுங்களே கிடையாது டீ பிளான்டேஷன் எல்லாத்துலேயுமே. நீ விட்டுறலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டீப், அவ்வளோ பெரிய ஸ்டீப் ஏறுது பாருங்க. அப்படியே பாருங்க அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீப் பார்த்தீங்களா. அம்மா ஏறிட்டே இருக்கே. இதில் எப்படி உங்கள் காரில் வர போகிறாங்கன்னு தெரில. பாடா இவ்வளோ தூரம் இன்னும் கூட ஸ்ட்ரீப் தான், பட் இது கொஞ்சம் ஓகே. ஓகே கேஷ், இதுதான் நம்ம வரும்போது வந்தமே அந்த டெஸ்டினேஷன். நிறைய பேர் இருக்காங்க. வட்டப்பரா, நம்ம வட்டம் போட்ட வட்டப்பரா அந்த டெஸ்டினேஷன். சரி போகலாம், கீழே இறங்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பாருங்கள், இங்கெல்லாம் மழையே கிடையாது, மழை வந்திருக்கு பட் இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அந்த கிளியராக இருக்க டைமில், இந்த கிளியராக இருக்க டைமில் நம்ம கீழே இறங்கிடணும். இதுதான் வந்து பாகமான்க்கு அடுத்த இருக்க ஒரு ஓரளவுக்கு பெரிய ஊர். இது வந்து ஊர் பேர் வந்து உப்புத்தாரா. நல்லா வெயில் வந்துச்சு, ரெயின் ஜாக்கெட்லாம் கைட்டெல்லாம் நினைக்கிறேன். சொல்ல முடியல, திடீர்னு போகும்போது கீழே மழை வந்துடும், அதனால் போட்டேர்லாம். பட் லைட்டாக வேக்காட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, பரவாயில்ல. இப்போ இந்த லெஃப்ட் திரும்பினோன்னு பார்த்தீங்க பாருங்களேன், ஒரு பெரிய ரிவர் வரும். நம்ம வரும்போது பார்த்தோம் அந்த ரிவரை. இப்போ எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு, அதே தான் போயிட்டுருக்கா இல்லை அதை விட அதிகமாக போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரில. அவ்வளோ தண்ணி பாருங்க, அண்ணா சரியான தண்ணி. ஓகே கைஸ், குமிளி வந்துட்டோம், இறங்கியாச்சு ஒரு வழி. அந்த மழைலாம் தாண்டி மேகம் திருப்பி வந்துட்டே இருக்கு. கரெக்டாக கேரளா தமிழ்நாடு பார்டர் இதுதான். மைக்கு லைட்டாக தண்ணி போயிடுச்சு, மைக் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல, ஒர்க் ஆனால் சந்தோஷம். சரி அப்படியே போயிட்டே இருக்கோம். இது வாகமான், வாகமான், வாகமான். எந்த ஊர் நீங்க? நாங்கள் சென்னை அரக்கோணம். இப்போ கொடைக்கானல் ஆ இருக்கு. தேங்க்யூ. போகும்போதும் இவர் தான் பார்ந்தார், போகும்போதும் இவர் தான் இருந்தார். சேம் அதே போலீஸ் அவரே தான் இப்போ ஸ்டாப் பண்ணி பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்பிச்சிட்டார். நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்கு அந்த பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுடுறாங்க இப்போலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் வெயில், வெயில் நல்லா அடிக்குது. பட்டு கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சதுனால ரைடிங் ஜாக்கெட்லாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெட்டாக இருக்குது. அங்கே பாருங்க ஃபால்ஸ் தெரியுது. கைஸ் ஒரு பெரிய சம்பவம் பண்ணேன், அந்த கடையில் நிறுத்தி
தண்ணி குடிக்கலாம்னு நிறுத்தணும். கேமரா லென்ஸ் உடச்சிட்டேன். ஹெல்மெட் இப்படி வெடிச்சது திரும்பி பார்த்தேன் அந்த செகண்டில் விழுந்துச்சு. ஸோ கேமரா ஃபில்டர் காலி. இனிமேல் வீடியோ எடுப்பானான்னு தெரியல. மேபி ஃபில்டர் கைட்டு எடுக்கலான்ட்ருக்கேன், பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ், இங்கே தான் வந்து மதியம் லஞ்ச் முடித்தோம். டைம் வந்து இப்போ 5:00 ஆயிடுச்சு. இது வந்து தேனி டிஎஸ்கே ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல. இப்போ வந்து என்னென்னா ஹெல்மெட்டில் இது கிடையாது, சாரி கேமராவில் அந்த மேலே இருந்த லென்ஸ் கேப் இல்லை, கேப் தான் உடச்சிட்டேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டுருப்பேன். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி விடுங்க, என்ன பண்ண முடியும், ஆக்சிடென்ட் ஜாப்பான் அதெல்லாம் இது பண்ணால் டூர் பண்ணால் போக முடியாது. இப்போதைக்கு லென்ஸ் கேப் இல்லாமல் தான் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி லென்ஸ் ஏதாவது அழுக்காகுமா என்ன எனக்கு ஒன்றுமே தெரில. இப்போதைக்கு அது ஆர்டர் பார்த்தா எதுலேயுமே கிடைக்கல, அந்த லென்ஸும் சாரி லென்ஸ் கேப்பும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச கேமரா ஷாப்லாம் கூட கால் பண்ணி கேட்டு பார்த்தேன், அவங்ககிட்டயும் இல்லை. இது வந்து ஏன்னா இந்த மாடலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இப்போது டிஜே ஆக்ஷன் 2 வந்துடுச்சுல்ல, ஸோ வந்துட்டதுனால இதை ஸ்டாப்பும் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த இருக்கிற வரையும் இன்னும் 2 நாள் இருக்குது ட்ரிப் எண்டாக. ஸோ அதனால் இருக்கிற வரையும் நல்லா வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சிட்ருக்கேன். ஸோ இன்னொரு கேமராலாம் இப்போதைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேமிலி பெருசாகிடுச்சு. ஸோ இதை வச்சு தான் ரன் பண்ணணும்னு யோசிச்சிட்ருந்தேன். ஸோ இன்னொரு கேமராலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் ஏதாவது ரிப்பேர் பண்ணி தான் ஓட்டணும், அப்படி இல்லைன்னா இப்படியே ஓப்பனில் தான் ஓட்டணும். சரி பார்ப்போம், அதெல்லாம் நம்ம இப்போது ரைடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து தேனி தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது தேனி தான், தேனி ஊருக்கு வெளியில் தான் சாப்பிட்டமே. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தில் கொண்டு வந்துடும். ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது கரெக்டாக. இப்போ தான் வந்து கரெக்டாக பத்தலகுண்டு கொடைக்கானல் இந்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தெரியுது பார்த்திங்களா, லெஃப்ட் சைன் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இந்த லெஃப்ட் சைன் தான், ஓகே இதுதான் அந்த ஜங்ஷன். அதாவது நான் தேனி பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போது நம்ம அந்த பக்கத்துலேருந்து திண்டுக்கல் பக்கத்துலேருந்து வந்தால் அந்த பக்கம் வந்து ரைட் எடுக்கணும். இப்போ நான் தேனி சைட்லேருந்து வந்துட்டுருக்கிறதுனால லெஃப்ட்டு. இதுதான் கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கான வழி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானல். ஓகே ஸோ கரெக்டாக இப்போ தான் மலை மேலே ஏறுறோம் கைஸ். ஸோ இதுதான் ஸ்டார்டிங், கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி போட்டிருக்கலாம். இங்கே தான் மலை ஏற ஸ்டார்டிங். கரெக்டாக 45 கிலோமீட்டர்ஸ் மேலே போய் சேர்றதுக்கு. பட்டு 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது கூகுள் மேப்புக்கும் நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்க மைல்கல்லுக்கும். மைல்கல்லில் வந்து 46 காமிக்குது, கூகுள் மேப்பில் வந்து 45 காமிக்குது. மேலே ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகிட்ருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம் பண்ணுறதுனே தெரில. ஓகே கைஸ், இது ஏதோ ஒரு டேம் சொல்லுவாங்களே எம்மில் ஸ்டார்ட் ஆகணும்னு கரெக்டெல்லாம் தெரில. அந்த டேம் வியூ பாயிண்ட் இதுதான். நான் லாஸ்ட் டைம் வரும்போது நல்லா இன்னும் நல்லா தண்ணி இருந்தது, இப்போ கம்மியாகிட்டுருக்கு ஃபுல்லாக. என்னது இது, போட்லாம் கிடையாது, ஏதாவது பறவையாக இருக்கும். பறவை அப்படி போவோம். ஆமாம், அங்கே பாருங்க ஃபால்ஸ் ஒன்று கொட்டிகிட்ருக்கு. இந்த ஃபால்ஸ்லேருந்து அப்படியே தண்ணி வந்து அந்த ரிசர்வாயர் போகுதுன்னு நினைக்கிறேன், அந்த டேமுக்கு. அது போதும் பேர் கைஸ், கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஏன் இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணலன்னா நடுவில் மழை. ஸோ கேப் இருந்தால் இல்லாததுனால
ரிஸ்க் எடுக்க வேணாம், கேமரா தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இவ்வாறு கொடைக்கானல் சம டிராஃபிக் இன்னைக்கு சாட்டர்டேல நம்ம பைக் வச்சுருக்கிறதுனால இப்படி வரோம். எவனால் திட்டுவானோன்னா தெரில. ஓகே போகலாமா? போகலாம். டோல் போல சரியான டிராஃபிக் கைஸ். ஆனால் இவ கூகுள் என்ன பண்ணிட்டா, இப்போ கொஞ்ச நேரத்தில் காட் ரோடில் திருப்பி விட பார்த்தா எங்களை ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ரோடு ஆல்ரெடி போயிருக்கேன், ஷார்ட் ரூட் காட்டுறேன்னு அந்த பக்கம் திருப்பி விட பார்த்தா. பட் இப்போ நாங்கள் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். நீ என்னை லாங்காக கூட கூப்பிட்டு போவோம், நைட் டைம்லலாம் காட் ரோடெலாம் கூப்பிட்டு போய் சுற்ற விடாத. எதாக இருந்தாலும் மெயின்லேயே போய்க்கிறோம் நாங்கள் அப்படின்னு வந்துட்டுருக்கேன். கொடைக்கானல் லேக் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் இந்த லேக்கை சுற்றி அவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருந்தேன். இப்போ வந்து டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன். ஒழுங்காக கூகுள் மாதாஜி சொன்ன வழிக்கு போயிருந்தால் பயந்து நின்றுருப்பேன். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. ஆல்வேஸ் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான். ஓகே ஸோ கைஸ், லாஸ்ட்டு கொடைக்கானல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம லேக் பகலில் சுற்றிட்டுருந்தோம். இப்போ வந்து அதே லேக்காக நைட்டில் சுற்றிட்டுருக்கேன்.